ஒடிஷா ரயில் விபத்துக்கு சிக்னல் கோளாறு காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ரயில் சிக்னல்களில் கோளாறு இருப்பது பற்றி எச்சரித்து 3 மாதங்களுக்கு முன்பே தென்மேற்கு ரயில்வேயின் முதன்மை தலைமைச் செயற்பாட்டு மேலாளர் இந்திய ரயில்வேக்கு கடிதம் எழுதியிருப்பது தெரியவந்துள்ளது. பிப்ரவரி 9 அந்த எச்சரிக்கை கடிதத்தை அந்த அதிகாரி எழுதியுள்ளார். அதில் மைசூரி டிவிஷனில் உள்ள ஹோசாதுர்கா சாலை பகுதியில் பிப்ரவரி 8 அன்று சம்பர்க் கிராந்தி எக்ஸ்பிரஸ் ரயில் ஒரு சரக்கு ரயிலின் மீது மோதும் அபாயம் நேரிட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் லோகோ பைலட் எச்சரித்ததால் கடைசி நேரத்தில் அந்த அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டதாக அந்த கடிதத்தில் தென்மேற்கு ரயில்வேயின் முதன்மை தலைமைச் செயற்பாட்டு மேலாளர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலைக்கு ரயில்வே சிக்னல்கள் பயன்பாட்டில் கடுமையான குறைகள் இருப்பதே காரணம் என்றும் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். சிக்னல்களை பராமரிக்கும் சிஸ்டங்கள் முறையாக கண்காணிக்கப்படவில்லை என்றும் அவற்றை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்றும் எச்சரித்து அறிவுறுத்தியுள்ளார்.